கரூரில் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்ய சென்ற அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன பிரச்சனை கண்ணன்? ஆனந்தி, கரூரில் உள்ள பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் திருக்கோயிலுக்கு சொந்தமாக 100க்கும் மேற்பட்ட இடங்கள் உண்மையில்தான் உள்ளது. அந்த இடங்களிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டி பொதுமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இடங்கள் வந்து பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தம் என்று அறநிலையத்துறையாளர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் குடியிருப்பு பொதுமக்களோ அந்த இடங்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசு பட்டா வழங்கியதாகவும், அந்த பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் தான் தாங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருவதாகவும், எனவே அந்த குடியிடங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்றும் குடியிருப்பு வாசி கூட்டு வேண்டியதால் இந்த பிரச்சனை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்நிலையிலே இந்து சமய அறநிலையத்துறை அந்த குடியிருப்புகள் அனைத்துமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வது என்று கூறி நீதிமன்றத்தின் முற்றால் அந்த ஆக்கிரமிப்பில் அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் துணையாளர் தலைமையிலே 8 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு நிலைகளை அளவீடு செய்தனர். அப்படி அளவீடு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு தெருவுக்குள் அளவீடு செய்து கொண்டு போது அங்கிருந்து முன்னாள் ராணுவ வீரர் செந்தில்குமார் என்பவர் அங்குள்ள ஒரு அதிகாரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையிட்டு அந்த நபருக்கு புகார் அளிக்கப்பட்டு அவரை கைது செய்துள்ளனர். ஆனால் அந்த குடியிருப்பு வாசிகளோ தங்களுக்கு சொந்தமான இடங்களை அதிகாரிகள் அத்துமீறி உள்ளே நுழைந்து அளவீடு செய்வதாகவும், அது குறித்து தாங்கள் முறையிட்டதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.